ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவியினாலே பரிசுத்தம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். நீங்கள் ஆவியினாலே பிறக்க வேண்டும். ஆவியானவர் தரும் வார்த்தைகளை பேச வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். மட்டுமல்ல, ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய விரும்புகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நீங்களே சுத்திகரித்து கொண்டு கிறிஸ்து உங்களுக்கு முன் வைத்திருக்கும் அந்த பரிசுத்த பாதையிலே முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையான வருகையிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை பெற்று கிறிஸ்துவனுடைய சாயலில் மறுரூபமாக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் 2வது வருகையிலே கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வருவதை காணவும் முடியாது, எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது. நமக்கு பரிசுத்தத்தை தரும்படி கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் 3. முதலாவது கிறிஸ்துவின் இரத்தம், 2வது தேவனுடைய வசனம், 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 மூலமாகத்தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இது குறித்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். உங்களை முழுவதுமாக பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அதற்கான விடை. பரிசுத்தத்தின் மேல் இடைவிடாத தாகமும் வாஞ்சையும் உங்களுடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்போது உங்களை தேவ சமூகத்திலே நிறுத்தி குற்றம் குறைகளை நீக்கி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்திற்காக பிரதிஷ்டை செய்துவிட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 2:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்திற்கென்று ஒப்புக்கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய சரீரமே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சரீரத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். கரைபடுத்தாத புதிய இடத்திற்கு உங்களுடைய சரீரத்தை நடத்தி செல்ல வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் மனமும் மாம்சமும் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய அவயவங்களை விற்று போட வேண்டாம். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இன்றைய வேத வாசிப்பு காலை 28:29 மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13:1-25 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.